Friends, in the video, we will talk about overhead lines versus underground cables. This is a major difference in the video. First, basically, overhead lines are easy to transmit, that is very flexible. And underground cables are DC transmit, that is very advantageous. What is this? AC is a 3-phase 4-wire system, RYB plus neutral, and also street light kudu, additional wire. This is how we transmit 4-5 wire. Transmit pandrom. Idu vandu namba street light adhavad street post mooliyama idu namba transmit pannum bodhu idoda cost adhavad initial cost vandu kammiya avudhu fault occur aagum bodhu namba easy-a adha vandu rectify panna mudiyudhu. இதுவே நம்ம அண்டர்கிரவுண்ட் கேபிளில் ஏசியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் அக்கர் ஆகுது, சப்போஸ் இனி ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம். அண்ட் ஆல்சோ நியூ சர்வீஸ் லைன் யாராக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு லைனை ஜாயின் பண்ணுறது அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் இது. அண்ட் இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட் பர்டிகுலர் என்னென்ன இருக்குது, ஓவர்ஹெட் சிஸ்டம் அண்ட் அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பப்ளிக் சேஃப்டி. பப்ளிக் சேஃப்டி வந்து ஓவர்ஹெட் லைன்ஸில் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லைன் வந்து சப்போஸ் காற்று மழை அடிக்கும்போது அறுத்து உயலாம், இல்லை யாராவது மற்ற மாடிலேருந்து கீழே போது டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பப்ளிக் சேஃப்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது. இதுவே அண்டர்கிரவுண்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மோர் சேஃப்டி. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் காஸ்ட்டு வந்து ஓவர்ஹெட் லைன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் யூஜி கேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட அதாவது கிராஸ் லிங்க்டு பாலியத்திலின் ஃபைபர்னு சொல்லுவாங்க, அந்த கண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 layer இன்சுலேஷன் இருக்கும். அது உள்ளே தான் வந்து நம்மள 3-phase அண்டு நியூட்ரல் வந்து அது உள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டக்டர் இருக்கும், இப்போ ஆர் கண்டக்டர்னால் அதோட கண்டக்டர் இருக்கும், அதுக்கு மேலே ஆர் ஃபேஸோட இன்சுலேட்டர் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆர் ஒய் பி அண்டு நியூட்ரலுக்கு வந்து டோட்டலாக ஒரு பைண்ட் பண்ணி ஒரு இன்சுலேட்டர் போட்டிருப்பாங்க, இன்சுலேட்டர் ஷீட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்டலால் ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேஷன் இருக்கும், அண்ட் ஃபைனலாக வந்து அவுட்டர் ஷெல் இருக்கும். இது மாதிரி இன்சுலேஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது யூஜி கேபிள்ஸில், ஸோ தட் காஸ்ட் அதிகமாகும். அதேமாரி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சர்வீஸ் மெயின் கனெக்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சேஃப்டியாக கனெக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மாய்ஸ்டரோ இல்லை ஈரமோ வாட்டர் எதுவோ அந்த டெர்மினலில் போய் டச் ஆகக்கூடாது சொல்லிட்டு அதில் கவனமாக இருப்பாங்க. அண்டு தேர்ட் பார்த்திங்கன்னா ஃபால்ட். ஃபால்ட் வந்து ஓவர்ஹெட் லைன்ஸில் ஈஸியாக அக்கர் ஆகும், அண்டு யூஜியில் வந்து அது ரொம்ப ரேர் கேஸ், ஃபால்ட் அவ்வளோ சீக்கிரம் அக்கர் ஆகுது. அண்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் வந்து ஓவர்ஹெட் லைன்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், பட் யூஜி கேபிள்ஸில் வந்து அது அண்டர்கிரவுண்டில் அது புதைச்சிருக்கதால அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஸோ தட் அப்பியரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்டு ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. மோர் ஃப்ளெக்சிபிள் அதாவது கண்டக்டர் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஷேப்புக்கு அதை வளைச்சிக்கலாம், இழுத்து கட்டிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், ஸோ தட் ஓவர்ஹெட் லைன்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள், பட் அண்டர்கிரவுண்ட் வந்து அன்ஃப்ளெக்சிபிள். அண்டு சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் ஃபால்ட். ஃபால்ட்டை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓவர்ஹெட் லைன்ஸில், ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தாவே தெரியும். பட் யூஜியில் வந்து ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அண்டர்கிரவுண்டில் இருக்குது, நம்மளுக்கு எந்த ஃபால்ட் எங்கே அக்கர் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் ரிலேவோ இல்லை எந்த ஒரு ப்ரொடக்ஷனோ அதாவது சென்சிங் டிவைஸ் எதுவும் நம்ம வச்சுருக்க மாட்டோம், அதனால் நம்மளுக்கு ஃபால்ட் எங்கே அக்கர் ஆகுதுன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாது. செவன்த்து பார்த்திங்கன்னா ரிப்பேர். ரிப்பேர் வந்து நம்ம ஓவர்ஹெட் லைன்ஸில் ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடுவாங்க ஒயர்மேன் வந்து லைன்மேன் வந்து, பட் யூஜி கேபிள்ஸில் வந்து ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம கேபிள்ஸ் அடியில் வந்து ஒரு 5 அடி ஆழத்தில் தோண்டி இல்லை 3 அடி 2 அடி அது எதுன்னு தெரில, அது நடிக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க, அதுக்கு அடி தோண்டி அதுக்கு மேலே மண் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே இருக்குது கம்போசிட்டாக இருக்குது. திருப்பி ஏதோ ஒரு ஃபால்ட்னா அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு
எடுத்து செய்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா, அதனால தான். அண்ட் ஃபைனலாக 8th one பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வோல்டேஜ், ஒர்க்கிங் ஓவர் ஹெட் லைன்ஸ் வந்து 400 kV வரைக்கும் ஒர்க் ஆகும், பட் யூஜி கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 66 kV தான் அதில் ட்ரான்ஸ்மிஷன் பண்ண. ஏன்னா இன்சுலேஷன் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமாக அதிகமாக நம்ம இன்சுலேஷன் வந்து அதிகமாக பண்ணுவோம்,